శ్రీ గురుభ్యో నమః. అనేవరకు నమస్కారం. నాం వసంత నవరాత్రి ఎనం శ్రీ లలిత నవరాత్రి ఆదిశంకరర్ ఇయற்றிய అద్భుతమైన స్తోత్రం మగుచ్చియయం సెళ్ళిపయం అల్లి తరకూడియ శ్రీ కళ్యాణ వృష్టి స్తోత్రం పార్க்கலாம். இந்த స్తోత్రం బ్రహ్మయామల తంత్రத்தில் உள்ளது. ఇది షోడసి కళ్యాణి స్తవంను అழைக்கப்படுகிறது. షోడసి శ్రీ విద్యా మూల మంత్రத்தின் ஒவ்வொரு எழுத்தின் அடிப்படையில் இந்த స్తోత్రத்துல 16 ஸ்லோகங்கள் உள்ளன. நமது இந்து மதத்தில் தெய்வ வழிபாட்டோடு மந்திரங்கள் மற்றும் அதன் மூலங்களை உச்சரிப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் அதற்கு அபரிமிதமான சக்தியும் பலனும் உண்டு என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஸ்ரீ வித்யா எனப்படும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பிகையின் ஆராதனையில் மந்திரம், முத்ரை, அனுஷ்டானம் போன்ற எல்லாமே மிகவும் கடினமானது. இதை குருமுகமாகவே எடுத்து அனுஷ்டானத்துடன் செய்ய வேண்டும். அது எல்லோருக்கும் சாத்தியப்படுவதில்லை. அதனால் நம் போன்றோருக்காகவே ஆச்சாரியர்கள், மகான்கள் அந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரங்களை உள்ளடக்கி அதி அற்புதமான சக்தி வாய்ந்த பல ஸ்தோத்திரங்களை இயற்றியுள்ளனர். அதில் ஒன்று இந்த ஆதிசங்கரர் இயற்றிய கல்யாண விஷ்டி ஸ்தோத்திரம். நீங்களும் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை விரும்பினால் ஸ்ரீ துர்கா தேவியின் வடிவங்களை தினமும் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வழிபட்ட பிறகு இந்த ஸ்ரீ கல்யாண விஷ்டி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால் அம்பிகை மன மகிழ்ச்சி அடைவதோடு தன் பக்தர்களுக்கு வேண்டியதை தந்து அருள் பாலிக்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்யாண விஷ்டி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதால் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் வளமும் கிடைக்கும். அதனால நாம இன்னைக்கு கல்யாண விஷ்டி ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரத்துல ஹ்ரீம் அப்படின்ற மகா மந்திரம் மூன்று இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மூன்று இடங்களில் ஹ்ரீம் என்ற இந்த மகா மந்திரத்தை இந்த அம்பிகையின் அருகில் தினமும் ஜபிப்பவர்க்கு எப்பேற்பட்ட மன்னனும் வசப்படுவான். அவர்களிடத்தில் செல்வம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். அறிவின் தெய்வம் அவர்களுக்கு தெளிவான சிந்தனையை தருவாள், நீண்ட ஆயுளையும் தருவாள் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. இதை தினமுமே பாராயணம் செய்யலாம் அல்லது செவ்வாய் வெள்ளி பாராயணம் செய்யலாம். முடியாதவர்கள் இது போன்ற பண்டிகை நாட்களிலும் அல்லது நவராத்திரி தினங்களிலும் பாராயணம் செய்ய விசேஷ பலன் உண்டு. ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ கல்யாண விருஷ்டி ஸ்தவஹ. ஸ்ரீ கல்யாண விருஷ்டி ஸ்தவம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. கல்யாண விருஷ்டி பிரிவாம்ருத பூரிதாபிகி லக்ஷ்மி ஸ்வயம் வரண மங்கள தீபிகாபிகி சேவாபிரம்ப தவ பாத சரோஜமூலே நாகாரி கிம் மனசி பாக்யவதாம் ஜனானாம் ஏதாவதேவ ஜனனி ஸ்பிருஹணீயமாஸ்தே த்வத்வந்தனேஷு சலிலஸ்தகிதே ச நேத்ரே சாநித்யமுத்ய தருணாயுத சோதரஸ்ய த்வத்விக்ரஹஸ்ய பரயா சுதயா ப்ளுதஸ்ய ஈஷாத்வநாம கலுஷா கதிவான சந்தி பிரம்மாதய பிரதிபவம் பிரளயாபிபூதா ஏகஸ்ஸ ஏவ ஜனனி ஸ்திரசித்திராஸ்தே யஃ பாதயோஸ்தவ சக்ருத் பிரணதிம் கரோதி லப்த்வா சக்ருத்ரிபுர சுந்தரி தாவகீனம் காருண்ய கந்தலித காந்திபரம் கடாக்ஷம் கந்தர்ப்ப கோட்டி சுபகாஸ்த்வயி பக்தி பாஜக சம்மோகயந்தி தருணீர் புவனத்ரயேபி ஹ்ரீங்காரமேவ தவ நாம க்ருணந்தி வேதா மாதஸ்த்ரிகோண நிலையே த்ரிபுரே த்ரிநேத்ரே த்வத்சம்ஸ்மிருதௌ யம பட்டாபிபவம் விஹாய தீவ்யந்தி நந்தனவனே சகலோகபாலைஹி ஹந்துஃ புராமதிகலம் பரிபீயமானக க்ரூரஹ் கதன்ன பவிதா கரலஸ்ய வேகக நாஷ்வாசனாய யதி மாதரிதம் தவார்தம் தேவஸ்ய சஸ்வத மிருதாப்ளுத சீதலஸ்ய சர்வஜ்ஞதாம் சதசி வாக்பட்டுதாம் பிரசூதே தேவி த்வதங்கிரி சரசீருகயோ பிரணாமக கிஞ்ச ஸ்புரன்முகுட முஜ்வல மாதபத்ரம் த்வே சாமரே ச மகதீம் வசுதாம் ததாதி கல்பத்ருமைரபிமத ப்ரதிபாதனேஷு காருண்ய வாரிதி விரம்ப பவத்
కటాక్షై ఆలోకయ త్రిపుర సుందరి మామనాథం త్వయ్యేవ భక్తిభరితం త్వయి బద్ధ తృష్ణం హంతేతరేష్వపి మనాంసి నిదాయ చాన్యే భక్తిం వహంతి కిల పామర దైవతేషు త్వామేవ దేవి మనసా సమనుస్మరామి త్వామేవ నౌమి శరణం జనని త్వమేవ లక్ష్యేషు సత్స్వపి కటాక్ష నిరీక్షణానాం ఆలోకయ త్రిపుర సుందరీ మాం కదాచిత్ నూనం మయా తు సదృశః కరుణైక పాత్రం జాతో జనిష్యతి జనో న చ జాయతేవా హ్రీం హ్రీమితి ప్రతిదినం జపతాం తవాక్యాం కిం నామ దుర్లభమిహ త్రిపురాదివాసే మాలా కిరీట మదవారణ మాననీయా తాన్ సేవతే వసుమతి స్వయమేవ లక్ష్మీః సంపత్కరాణి సకలేంద్రియ నందనాని సామ్రాజ్యదాన నిరతాని సరోరుహాక్షి త్వంద్వందనాని దురితాహరణోద్యతాని మామేవ మాతరనిశం కలయంతు నాణ్యం కల్పోపసంహృతిషు కల్పిత తాండవస్య దేవస్య ఖండ పరశోః పరభైరవస్య పాశాంకుశైక్ష వశరాసన పుష్పబాణా సా సాక్షిణి విజయతే తవ మూర్తిరేకా లగ్నం సదా భవతు మాతరిదం తవార్ధం తేజః పరం బహుళ కుంకుమ పంకశోణం బాస్వత్కిరీటమమృతాం శుకలావతంసం మధ్యే త్రికోణ నిలయం పరమామృతార్ద్రం హ్రీంకారమేవ తవ నామ తదేవ రూపం త్వన్నామ దుర్లభమిహ త్రిపురే గృణంతి త్వత్తేజసా పరిణతం వియదాదిభూతం సౌఖ్యం తనోతి సరసీరుఖ సంభవాదేహే హ్రీంకారత్రయ సంపుటేన మహతా మంత్రేణ సందీపితం స్తోత్రం యః ప్రతివాసరం తవ పురు మాతర్జపేన్మంత్రవిత్ తస్య క్షోణిభుజో భవంతి వశగా లక్ష్మీ చిరస్థాయిని వాణీ నిర్మల సూక్తిభారభరిత జాగర్తి దీర్ఘం వయః ఇతి శ్రీమత్ పరమహంస పరివ్రాజకాచార్య శ్రీ గోవింద భగవత్ పూజ్యపాద శిష్యస్య శ్రీమత్ శంకర భగవదః కృతౌ కళ్యాణ వృష్టిస్తవ సంపూర్ణః శ్రీ గురుభ్యో నమః.